So now we see Part-107, the same auxiliaries and modals. இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆக்சுவரிஸ்னா எதுது மாடல்ஸ்னா எதுன்னு பார்த்தோம். ஆக்சுவரிஸ் அப்படிங்கிறது ஆல் த பிவோ அப்படிங்கிறப்ப ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். அதுக்கப்புறம் டெக் ஃபார்ம் ஹாவ், ஹேஸ், ஹேட். தென் டி ஃபார்ம் டூ, டி, தென். இது எல்லாமே வந்து ஆக்சுவரி வேர்ப். தென் மாடல் வேர்ப் வந்து கேன் டு, மே, மை, ஷால் டு, வில், வுட், தென் மஸ்ட் அண்ட் ஆர் டு. இது எல்லாமே மாடல் வேர்ப் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆக்சுவரி வேர்ப்ல அந்த பி வேர்ப் வந்து எந்தெந்த ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறது. இந்த ஃபார்ம் ஆஃப் கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ்ல வி ஆர் யூசிங் த பி வேர்ப். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஷி இஸ் வர்க்கிங், ஐ வாஸ், ஹி வாஸ் ரைட்டிங் த லெட்டர், இந்த மாதிரி இருக்கு. ஆர் ஐ ஆம் ரைட்டிங் த லெட்டர். இப்போ இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ல இந்த பி வேர்ப் இஸ் யூஸ் பண்ணிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணிருக்கு. So this is the first condition. We verb அப்படிங்கிறது we are using in the continuous form. And we use in the passive form. Passive form அப்படிங்கிறப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் is plus verb 3 or was plus verb 3 or plus verb 3 then were plus verb 3 and plus verb 3. So in this way இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா was plus verb 3 என்ன இருக்கு, வாஸ் இருக்கு, அல்லது தென் பி த்ரீ இருக்கு. இந்த மாதிரி வந்தாலே டெஃபினெட்லி இட் இஸ் பேசிவ் வாய்ஸ், பேசிவ் ஃபார்ம் தான் இருக்கு. ஸோ இந்த பி வெர்ப் வி ஆர் யூசிங் இன் கண்டினியூஸ் ஃபார்ம் அண்ட் இன் பேசிவ் ஃபார்ம். அந்த இங்கே அப்படின்னா பேசிவ் ஃபார்ம் வேர் இஸ் யூஸ்ட் அண்ட் டு இண்டிகேட் அ பிளான் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆர் அக்ரிமெண்ட். ஒரு பிளான் பண்ணவோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்லயோ ஒரு அக்ரிமெண்ட்லயோ வி ஆர் யூசிங் த பி வெர்ப். இங்க என்ன கொடுத்துருக்கு, we are to be married next month. இந்த இடத்துல இந்த பி வெர்ப் வந்து ஆர், we are to be married. இதெல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் மந்த் we are to be married, எங்களுக்கு மேரேஜ் பண்ணப்படும். அப்போ you are using the பி வெர்ப் ஆர் here. The building is being white wall. இந்த இடத்துல we are using the பி வெர்ப் இஸ். So when we use, when you indicate a plan or arrangement or agreement, we are using the be verb. And in the fourth one, to denote comment. Comment பண்ணப்போ நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். You are to write the name at the top of the answer sheet. Answer sheetல உங்களுடைய நேம் வந்து அந்த டாப்ல எழுதணும் அப்படின்னு கமெண்ட் பண்றோம். அந்த மாதிரி கமெண்ட் பண்றப்ப we are using the be verb. We are supposed to write the name at the top of the answer sheet. Now come to the fifth one and this is important. In the be verb, is, was, are, where, am is used in the past tense. Past tense form la use pandrom with the perfect infinity. Perfect infinity appingirappo have, we are perfect tense la we are using have. With the perfect infinity, infinity appears in the three numbers 2. 2 portrays the infinity. 2 comes. This is the infinity form. This is the infinity form. Perfect infinity appears for, we are in the plus have used for the. In a present tense form is used for the, we are using have. You see that? Perfect infinity, to indicate an arrangement, we are making an arrangement. That was made but not carried out. ஏதோ ஒரு வகையில நம்ம பிளான் பண்றோம் பட் அந்த ஆக்ஷன் வந்து நாட் இட் கம்ப்ளீட்டட். ஏன்னா நம்ம என்ன பிளான் பண்ணமோ அது முடியல. அப்போ வி ஆர் யூசிங் த பி வெர்ப் ஃபார்ம். இந்த இடத்துல வேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தே வேர் டு ஹாவ் பீன் மேரிட் லாஸ்ட் மந்த் பட் ஹேவ் டு postpone the marriage until June. Last month அவங்க மேரேஜ் பண்ண பிளான் பண்ணப்பட்டிருந்தது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது போஸ்ட்போன் பண்ணி இந்த அன்டில் ஜூன் வரைக்கும் மேரேஜை தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ தே மேட் சம் அரேஞ்ச்மெண்ட் பட் நாட் அ கேரிட் அவுட். அந்த சூழ்நிலையில் வி ஆர் யூசிங் த பி வேர்ப்.
இந்த நமக்கு வேர் அப்படிங்கறது யூஸ் பண்ணிருக்கோம். அது நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வித் தி பெர்ஃபெக்ட், கண்டிப்பா வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுல வந்து பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி வருது. பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்போ இன்ஃபினிட் ஆயிருந்தாலே கண்டிப்பா நமக்கு என்ன வரணும், டூ வரணும். பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் ஹேவ், ஹேவ் பீன் மேரிட். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துட்டு பெர்ஃபெக்டும் வருது. ஸோ இந்த சூழ்நிலையில வி ஆர் யூசிங் த வேர்ப் வேர். இதனுடைய கம்ப்ளீட் மீனிங் என்னன்னா, ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஏதோ ஒரு காரணத்தால போஸ்ட்போன் பண்ணிட்டோம், ஜூன் வரைக்கும் அந்த மேரேஜ் வந்து நடக்காது. ஸோ இவன் பீஸ் யூஸ் இன் த பாஸ்ட் வித் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி டு இண்டிகேட் ஏ அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஏ பிளான் தட் வாஸ் மேட் பட் நாட் எட் கேரிட் அவுட். அது அதுக்குரிய அந்த எக்ஸாம்பிள் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபார்ம் ஃபர்ஸ்ட் விகாசி கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பேசிவ் ஃபார்ம் அண்ட் மேக்கிங் எ அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டினோட்டிங் டமன் அண்ட் த லாஸ்ட் ஒன் அது எக்ஸ்பை வித் பர்ஃபெக்ட். தேங்க்யூ.